السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، نتريا نيالشيل القرآن ولا تتدر عند أمشتيل آدم عليه السلام أورهل ديا بدأي بدن شمند پتا சில அம்சங்களை பற்றி நாங்கள் பேசினோம். அவர்கள் படைக்கப்பட்ட அந்த மண்ணால் படைக்கப்பட்ட அந்த செய்தியும், என்ன வகையான மண்ணால் படைக்கப்பட்டது, அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்ட அந்த செய்தியை பற்றி நாங்கள் பேசினோம். அவர்கள் படைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், படைக்கப்பட்டு முடிஞ்சது பின்னால் அவர்களுக்கு ரூஹ் உதவக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்காமார்களுக்கு அவரை சுஜூது செய்யும்படி கட்டளையிட்டதையும், அவர்கள் எல்லோரும் சுஜூது செய்ய அன்றைய காலப்பகுதியில் வான்லோகத்தில் அவர்களுடன் கூட இருந்த இபிலிஸ் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான், ஆனாலும் அவன் ஆதம் அலி இஸ்லாமோட கூட இருந்தவன், அவன் அதாவது மலக்கோட கூட இருந்தவன். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய மறுத்த செய்தியை பற்றி நான் சொன்னோம். அந்த மறுத்த சந்தர்ப்பத்தில் அந்த சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் கேட்டான், நீங்கள் ஏன் எனக்கு சுஜூத், அதாவது நான் சொன்ன அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீங்கள் ஏன் சுஜூது செய்யலை என்று கேட்ட நேரத்தில் அவன் அந்தாவுடன் சில விவாதங்கள் செஞ்சான். அந்த விவாதங்கள் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சுமார் 7 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த 7 இடங்களில் சில இடங்களை சுருக்கமாகவும் சில இடங்களை விரிவாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் மிக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். இதை தவிர வேறு பல இடங்களையும் சூரா சாஃபாத் போன்ற சில சூறாக்கள் கொஞ்சம் சற்று விரிவாகவும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதில் அவன் சொன்ன காரணம் வந்து, அதாவது பெருமை அடித்தான் காரணம் அல்ல. அது அவன் சொன்னான், என்ன நீ மண்ணால் என் நெருப்பால் படைச்சிருக்கின்றாய், ஆதம நீ வந்து மண்ணால் படைச்சிருக்கின்றாய், என்னை மண்ணால் படைச்சிருக்கக்கூடிய அந்த ஆதமுக்கு நான் சுஜூதி செய்வதா, எனவே நான் சிறந்தவரா அவர் சிறந்தவரா என்ற அந்த அமைப்பை வச்சு தான் நான் பெருமை பேசினான். அந்த சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் அவனை அந்த சபித்தான். அந்த சபித்து மலக்களுடன் சேர்ந்து இருந்த அந்த இபிலீஸை அந்த சொன்னான், சபித்து நீ வெளியேறிவிடு. அதாவது அவனுக்கு சொர்க்கத்து போக முடியுமா இருந்தது, வான்லோகத்தில் அவன் சுற்றி கொண்டிருந்தான், இதிலிருந்து நீ வெளியே சென்று விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அப்படியே சபித்து அந்த விரட்டி விட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு சத்தியம் பண்ணினான். அந்தாள் சத்தியம் பண்ணினான், நீ என்னை சபித்து விட்டாய், எனவே லஹுவியன்னஹும், நான் மனிதர்கள் அனைவரையும் வழிகெடுத்தே தீர்வேன். சத்தியம் என்று சொன்னான், எல்லா மனிதர்களும் நான் வழிகெடுப்பேன், அவங்க எல்லாரையும் நான் வழிகடுத்தே தீருவேன். அவர்கள் நான் எப்படி உனக்கு மாறி செஞ்சு உன்னுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டேனோ, அதே மாதிரி அவர்களையும் அந்தாட கட்டளைக்கு மாறி செஞ்சு உன்னுடைய தண்டனைக்கும் சாபத்துக்கும் ஆளாக்கத்தை நான் முயற்சி செய்வேன், அவரை எல்லாரும் நான் வழிகடுப்பேன் என்று அங்கே வான்லோகத்தில் அவன் சபதம் விட்டான். அதை விட்டு அந்தாட்ட கேட்டான், எனக்கு அவகாசம்தான், அதாவது எனக்கு அவகாசம் வந்தால் கியாமத்து வரைக்காட்டியும் எனக்கு வாழ சந்தர்ப்பம் தரும், எனக்கு மௌத்த நீ தராம கியாமத்துற காட்டியும் அந்திர் நீ இலாயோம் யுபாசுவன், மர்மையில் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாள் உறக்காட்டியும் எனக்கு அவகாசம் தரும், என்ன மௌத்த ஆகக்கூடாது. எனவே அவன் சபதமிட்டு அதை எனக்கு எல்லா மக்களும் சேரத்துக்கு உதவியாக அதுக்கு அந்த முயற்சிக்கு எனக்கு துணையாக இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்நாள் நீட்டி தரணும், கடைசி வரைக்கும் எனக்கு என்னை மரணிக்க செய்யாமல் கியாமத்துறக்காட்டியும் என்னை வாழ செய்யும் என்று அந்தாட்ட வேண்டுகோள் விடுத்தான். அந்த சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேண்டுகோள் அந்த ஏற்று சொன்னான். அந்த சொன்னான், கால இன்னக்க மின் முந்தரீன், உனக்கு நான் அவகாசம் தருவேன், எனவே உனக்கு நான் அவகாசம் தருவேன், எனவே அந்த மனிதர்களை நல்லவர்களை கெட்டதை மறைந்து கொள்ள வேண்டும், அந்தாவுக்கு யார் கட்டுப்படுறான் யார் மாறி செய்கிறாங்க என்பதால் பரீட்சித்து பார்க்கத்தான் அந்த எங்களுக்கு உலகத்தில் ஹயாத மோத தாரவன். அப்போ அந்த அமைப்பில் பறிச்சு அவனை பள்ளிகளுக்கு முயற்சிக்கிறது சைத்தானுக்கு அந்த டைம் கொடுத்தான். அந்த சைத்தானை சொன்னான், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனால் இல்லா இபாதக மின்முல் முஹ்லசீன், உன்னுடைய தூய்மையான உனக்காக மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய இஹ்லாசன், அதாவது உனக்கு எந்த இணையும் ஏற்படுத்தாமல் உனக்கு மாத்திரம் வணக்கத்தை செய்யக்கூடிய நல்ல அடியார்கள், அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது, அவங்கள தவிர மற்ற எல்லாரும் நான் வழிகெடுப்பேன். என அதில் சைத்தான் அந்த விதிவிலக்கா சைத்தானே சொல்கின்றான், இல்லா இபாதக மின்முல் முஹ்லசீன், வணக்க வழிபாடுகளில் எந்த இணையும் ஏற்படுத்தாமல் உனக்காக மட்டும் வணக்கம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய உண்டைய நல்ல அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள தவிர மற்ற எல்லாரும் வழியெடுப்பேன், எனவே அவங்கள வழியெடுக்க முடியாது என்பதை சைத்தான் அறிஞ்சு வச்சுருந்தான். எனவே அந்தாவும் அதை அந்த சைத்தானுக்கு அந்த நல்ல அடியார்களை
அந்த அவனை பாதுகாப்பான். ஷைத்தான் அவனோட உடம்புல வைத்து அல்ல அவனுக்கு வழிகெடுக்கிறதுக்கு நல்ல இடம்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். ஹயர், எனவே அந்த அமைப்பில் ஷைத்தானுக்கு வந்து அந்த அவகாசம் கொடுத்து அந்த அங்கிருந்து அவனை ஷைத்தான் அந்த ஷபித்தை அந்த விரட்டி விட்டான். அந்த வாக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு அந்த அவகாசம் கொடுத்துருக்கிறான். அந்த இபிலீஸுக்கும் அவன சந்ததியினருக்கும் அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. கியாமத்து வரைக்கும் எங்களை மக்களை வழிகெடுக்கத்தில் முயற்சி செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை அந்த சுப்ஹானஹு தஆலா அந்த சூரத்துல் பக்கரால சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை படைச்சதோட வாழ்ந்த ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, வாழ்ந்த ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் அதான் படித்து கொடுத்தான். எல்லா பெயர்களையும் படித்து கொடுத்தான், எல்லா பெயர்களையும் படித்து கொடுத்தான் சொல்லி அந்த சொல்லி காட்டுகின்றான். அப்போ என்ன பெயர்கள் என்ன அந்த சொல்லல, எல்லா பெயர்களையும் அதான் படித்து கொடுத்தான். அந்த பெயர்கள்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பெயர்கள் என்கிற விஷயத்தில் தஃப்சீர் உலமாக்கள் ரெண்டு மாதிரி கருத்தில் பேசியிருக்கின்றார்கள். சிலர் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்ததியிலிருந்து வரக்கூடிய எல்லா மக்களோட பேரையும் வந்தால் படித்து கொடுத்தான் என்ற ஒரு விளக்கம் சொன்னாங்க. இதை விட சில சாபாக்களை சிறந்த விளக்கம் சொல்லப்பட்டு உலகத்தில் படைக்கப்படக்கூடிய அவங்க பூமிக்கு அனுப்பப்படக்கூடியவங்க உலகத்தில் படைக்கப்படக்கூடிய பலவான பொருட்கள் இருக்கின்றது. அவங்களோட வசதிக்காகவும் அவங்களோட உலக வாழ்க்கையை நிறைவேற்றத்துக்காகவும் எத்தனையோ பொருட்கள்லாம் படைக்கப்படும். உலகத்தில் படைக்கப்படக்கூடிய எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் வந்தாலும் படித்து கொடுத்தான். உதாரணமாக இப்படி எழுதுகோலை காட்டி இது பேனு, அது மாதிரி மண்வட்டியை காட்டி இது மண்வட்டி, இப்படி மாதிரி அந்த ஒவ்வொரு கருவிகளுக்குள்ள பேர்கள் அவங்களை இப்படி தான் படைக்கப்பட்டு ஒன்றுமே தெரியாமல் வைக்கிறாங்க. அதனால் அந்த சாதனங்கள் அவங்களுக்கு தேவையான பயன்பாடுகள் இதெல்லாத்தையும் கொண்டு அவங்களுக்கு உலகத்தில் வாழ்க்கை அனுபவிக்கிற நேரத்தில் அவங்க நிறைய மக்களுக்காத்தில் சம்மந்தப்படுவாங்க. அந்த எல்லா படைப்பின் அவங்களோட பெயர்களையும் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த காட்டி இப்படியெல்லாம் பொருட்கள் படைக்க இருக்கிறேன் என இதில் பெயர்களே தான் என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு படித்து கொடுத்தான். படித்து கொடுத்து போட்டு சும் ஆரதகம் மலல் மலாய்க்கா அந்த சுப்ஹானஹு தஆலா மலாய்க்காமார்களுக்கு அந்த பொருட்களை காட்டி இதில் பெயர்களை சொல்லுங்கன்னு அந்த கேட்குறான். அந்த பொருட்கள் ஆக்கள் எல்லாம் சேர்த்தனர் வருகின்றேன். கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, எனவே நீ எனக்கு எதாவது எங்களுக்கு எதாவது படித்து வந்திக்கிறாரோ அதை தவிர வேறு எங்களுக்கு அறிவு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு தெரியாது சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. சரி, ஏனே அப்போ ஒரு கேள்வி வரலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் படித்து கொடுக்கின்றான், ஆனால் மலக்களுக்கெல்லாம் இதனும் படித்து கொடுக்கல. அப்போ அந்த ஏன் மலக்களுக்கு இதை படித்து கொடுக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இதை படித்து கொடுத்தான், மலக்களுக்கு படித்து கொடுக்காமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இதெல்லாம் படித்து கொடுத்து போட்டு மலக்கள்கிட்ட சொன்னால் ஏழு மணி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்களுக்கு படித்து தந்த திறன் வேறுனு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த திருப்பி காட்டும் இதை நீங்கள் வேற சொல்லுங்கள். இப்போ மலக்களுக்கு முன்னால் அவங்க எல்லாத்துடைய பேரையும் சொன்னாங்க, இது இன்ன பேர் இன்ன பேர் இன்ன பேருன்னு சொல்லி எல்லா பேரையுமே சொன்னாங்க. அப்போ சொன்னது பின்னால் அந்த மலக்கள்கிட்ட கேட்டான், அல மக்குள்ளக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே நீங்கள் அறியாத பல செய்தி நான் அறிஞ்சிருக்கிறேன், அவங்க மனிதர்களை படைக்க வேணாமன்ற கருத்துன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து சொல்கிறான் நீங்கள் தெரியாத செய்தி நான் அறிஞ்சிருக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத செய்தி நான் இவங்களும் படித்து கொடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறான் சில அறிஞர்கள், ஏன் மலக்கள் இதை படித்து கொடுக்கல, மலக்கள் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் தனியாக அந்தாவை வணங்குறதுக்காக வேண்டித்தான். அவங்க உலகத்தில் வாங்கி அனுபவிக்கிறாள்ல, அதனால் அவங்களுக்கு எந்தனமே தேவைப்பட மாட்டாது, அவங்களுக்கு சாப்பாடு சாமானை பற்றி தேவையும் இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு கட்டில் படிக்க அதை பற்றி அவங்களுக்கு தேவையும் இல்லை, அது மாதிரி உலகத்தில் வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க எல்லாம். அதனால் மஹ்லூக்காத்தில் எதை பற்றியும் அவங்க அறிஞ்சு வர வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. அவங்க படைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அந்த வணங்கிறதுக்காக வேண்டி மாத்திரம்தான். ஏன்னா அவங்க அவங்க அந்த வணங்கிக்கொண்டே இருப்பாங்க. சில மலாய்க்கமார்கள் எந்த நேரம் சுஜிதளிப்பாங்க, சில மலாய்க்கமார்கள் எந்த நேரம் குளிப்பாங்க, அடுத்து அந்த கட்டளை என்ற வெட்டி கொண்டு இருப்பாங்க. இதை தவிர வேறு எந்த தேவையும் அவங்களுக்கு இல்லை, வேறு ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கு இல்லை. அதனால் வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறாள்ன்றதுனால இதை பற்றி உள்ள பேர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கல்ல. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வரப்போகிறாங்க, வந்து வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் எல்லாத்தையும் பற்றியும் உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் ஆக்களை பற்றி எல்லாம் அவங்களோட பேர்கள் அவங்களோட பொருட்களை பேரெல்லாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். எனவே முதலாவது அந்த மொழி அமைப்பு அந்த ஸ்பானத்தில் அவங்க உருவாக்கி கொடுக்கின்றான். பேர்களை அவங்க உலகத்தில் வந்து பேச வேணும், பெயர்களை சொல்லி ஆக்கட்ட அடையாளம் காட்ட வேணும், இன்ன பொருளை கொண்டு வாங்க சொல்லி பேரை சொல்லி கேட்க வேணும். ஏனே இதெல்லாத்தையும் வந்து அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுத்து விட்டான். எனவே அந்த பேசுறதுக்கு மொழி அந்த சொற்கள் இதெல்லாம் தேவை, அது எல்லாத்தையும் வந்து அவங்க படித்து கொடுக்கின்றான். இவங்கள் இப்படி படைத்து முடிஞ்சது பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரெண்டு பேரை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இதிலிருந்து அவங்களோட விலாலிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கின்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தான் படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணியை நாங்கள் நேற்று சொன்னால் மண்ணால் படைத்தான். அவங்களோட இடப்பக்கமாக இருக்க காணப்படக்கூடிய விலா அலும்பு ஒன்று வந்து
அந்த விலா எலும்புல இருந்து அந்த சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்மா அலைஹிஸ் ஸலாம் பெண்ணை படைக்கிறார்கள். பெண் இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்ப குடும்பமாக வாழ்க்கை நடத்துகின்றார்கள். எனவே மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ் ஸலாம், அதே மாதிரி ஹவ்மா அலைஹிஸ் ஸலாம் அவங்க ஆண்ட துணை, அதாவது ஆண்ட விழா அறுபடிந்து படைக்கப்படுறாங்க, பெண் துணை இல்லாமல். அந்த சுப்ஹானஹு மூணு மாதிரிங்க அதான் படைக்கிறான், அதான் படித்து அற்புதத்தை காட்டியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆண் பெண் தொடர்பு மொத்தமாக இல்லாமல் அதான் படித்து காட்டியிருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஆண் மூலமாக படிச்சிக்கிறான், அங்கே பெண் துணை அங்கே இருக்கல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பெண்ணிலேருந்து படித்தான், அங்கே ஆண் துணை இருக்கல்ல. அது இந்த ரெண்டும் இந்த மூணு முறைகளும் அந்த வலிமையான நடைமுறைக்கு மாத்தமாக அந்த மக்களை படித்து காட்டினது அந்த யாவற்றுக்கும் சக்தியுள்ளன் என்பதை நிரூபித்து காட்டுறதுக்காக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு காரணிகள் அதெல்லாம் வந்தாக்க அவசியம் இல்லை. எந்த காரணம் இல்லாமல் வந்தாக்கு படைக்கலாம், எதையும் செய்யலாம் என்பதை அந்த இங்கே நிரூபித்து காட்டுகின்றான். ஏனையவர்கள் பொதுவான வளமையான அமைப்பு ஒரு ஆண் பெண் துணையோடு தான் நாங்கள் பிள்ளை உருவாக வேண்டும். இந்த மூணு இந்த நடைமுறைக்கு அங்கே வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணு பேரை அந்த இப்படி படித்து காட்டியிருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் அவங்க தான் இப்படி ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்களோட இந்த விழாவில் படித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டினான், பெண்களோட நீங்கள் நல்ல மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அங்கே பெண்கள் வந்து அவங்க ஹுலிக்னம் இன் புல் இன் ஆவாஜ், அவங்க வளைந்து காணப்படக்கூடிய ஒரு விழாலும்பால் படைக்கப்பட்டவங்க, அதனால் அவங்கள்ட்ட கோணல் மானல்கள் காணப்படும், அவங்கள அடிப்படை வளைந்த எறும்பு. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட குறைகள் இருக்கும். அது ஆண்கள்கிட்ட உள்ள எல்லா கமாலியா பூர்ணத்துவங்களும் பெண்கள்கிட்ட காணப்பட மாட்டார், பெண்கள்கிட்ட பலவீனங்கள் கூடுதலாக இருக்கும். அது அதெல்லாம் நீங்கள் சமக்க போனீங்கன்றா சில நேரங்களில் அந்த வளைஞ்ச எலும்பு நேரவாக்க போனால் அதை உடைஞ்சிரும். அது மாதிரி பெண்களை நீங்கள் வாழ்க்கை திருமணத்தை உடைச்சி கொள்வா. ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, அந்த அத்தான் சொன்னால் அவங்க படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்களோட அந்த விழா அலும்பொண்டால் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட இடப்பக்கமாக காணப்படக்கூடிய ஒரு விழா அலும்பால் படைக்கப்பட்டாங்க என்பது ஹதீஸ்களை கருத்தாக காணப்படுகின்றது. இப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் படைச்சி அந்த சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்தால் சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் குடியிருங்க, என்ன சுவர்க்கத்தில் குடியிருங்க என்ன அந்த சொன்னான், நீங்கள் ரெண்டு பேரும் ஆத முஸ்குன் அந்த ஒசோஜுக்கள் ஜன்னத்தை, நீங்களும் உங்களோட மனைவி ஹவ்வா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நீங்கள் சுவர்க்கத்தில் குடியிருங்க. சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சுவர்க்கம் என்ற வார்த்தை எதை குறிக்குது? உண்மையில் இன்றைக்கு நாங்கள் மறுமையில் சொல்லக்கூடிய ஒரு சுவர்க்கம் அந்த சுவர்க்கம் தானா, அல்லது நாங்கள் தெரியும் மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்பட்டு நல்லவர சுவர்க்கம் போவாங்க அந்த சுவர்க்கத்தை தான் அவங்க அனுப்பப்பட்டாங்களா, அல்லது வேறு ஏதாவது தோப்புக்கள் அல்லது உலகத்தில் உயர்ந்த ஒரு பிரதேசம் அப்படியான்னு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. இதில் மிக பெரும்பான்மையான ஆக்கள் கருத்து வந்து இது சுவர்க்கம் நல்லா சொல்லிக்கிறோம், நாங்கள் வெளிப்படையான கருத்து சுவர்க்கம் தான். சுவர்க்கம் வந்து நாங்கள் மறுமையில் போக வேண்டிய சுவர்க்கம் இப்பயும் படைக்கப்பட்டு தான் நிற்கவங்க. அதனால் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்க படைக்கப்படுறதுக்கு முன்னால் அது படைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த சுவர்க்கத்தை தான் கொண்டு வந்து வச்சாங்க. சிலர் சுவர்க்கத்துக்கு பேரெலாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு எங்களுக்கு ஆதாரம் சொல்ல முடியாது. அந்த சில சொல்லுவாங்க ஜன்னத்தில் மாவான செல்லப்படக்கூடிய சுவர்க்கத்தை தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சில அறிவிப்புகள் காட்டப்படுது. இது இஸ்ரவேலர்கள் அதாவது இஸ்லாமியத்தில் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் தான் அதை வந்திருக்கிறதே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் அல்லது சஹாபாக்கள் தொட்டும் சஹியான அறிவிப்புகள் அதை வந்தில்லை. எனவே நாங்கள் பொதுவாக அந்த குர்ஆன் சொல்லிக்கிறோம், சுவர்க்கத்தில் குடியிருக்க சொன்னோம், நாங்கள் அதை நம்புவோம். அதுக்கு எங்களுக்கு வழக்கம் தெரியாது, எந்த சுவர்க்கம் அது முதலாம் சுவர்க்கமாக ரெண்டாம் சுவர்க்கமாக அது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அந்தா சொல்லிக்கிறான், ரெண்டு பேருக்கும் நீங்கள் சுவர்க்கத்தை போய் தெரியுங்க, ஏன்னா சுவர்க்கத்தில் இருந்து நீங்கள் அதை தாராளமாக அனுபவிங்கன்னு அந்த சொன்னான். நான் சொல்லிவிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு தடையனே படுத்தினான், ஒரு தக்ரபாக ஆதிஷரத்தை ஒரு மரத்தை குறித்து காட்டினான், நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கலாம், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் கிட்ட வைத்துருவானும். எனவே சாப்பிடமே நான் ஒன்று சொல்லாமல் ஒரு தக்ரபாக ஆதிஷரத்தை இந்த மரத்தை கிட்டம் வைத்துறாதீங்க என்று சொல்லி நெருங்கம் வேண்டாமனு அந்த அஸ்பானத்தால் குறித்தொரு மரத்தை சொல்லி காட்டுகின்றான். அந்த மரம் என்ன என்பதை பற்றியும் எனக்கு தெளிவு வந்தில்லை. குரான வந்திக்க வந்து ஷஜரா அதாவது மரத்தண்டை காட்டி அந்த இந்த மரத்தை கிட்ட போவானாம், இது அந்த சுவர்க்கத்தை ஒரு மரத்தண்டை இனம் காட்டி அந்த மரத்தை கிட்ட போக வேணாம் என்றால் சொல்கின்றான். சில அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ராயலியத்தில் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளில் அது முந்திரி மரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு அது ஹஜீஸ்களும் ஆதாரம் காண முடியாது. ஏன்னா இது கைபு சம்பந்தப்பட்ட செய்திகள், இது நாங்கள் வந்ததை வந்த அளவோடு மட்டும் நாங்கள் பாரம்பரியத்துக் கொள்வோம், அதுக்காக மேலதிகமான விளக்கம் எங்களுக்கு சொல்ல முடியாது. குரான் அந்தா சொன்ன மரம் உண்டு, அதுக்கங்களை மரத்தை பற்றி ஒன்றும் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லவும் இல்லை அந்தா சொல்லவும் இல்லை. அப்போ எங்களுக்கு எந்த மரம் உண்டு குறிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா சில அறிவிப்புகள் வந்திருக்கு, அது பனு இஸ்ரவேலர்கள் அதாவது அகல் கிதாபுல் திட்டம் வந்த அறிவிப்புகள், அது எங்களுக்கு நம்பகமான அறிவிப்புகளாக கருத முடியாது. சரி, அப்போ மரத்தண்டெல்லாம் சாப்பிட வேணாமண்டு அந்த சொல்லிவிட்டு அப்படியே அந்த அஸ்பானத்தில் ரெண்டு பேரும் சில காலங்கள் சுவர்க்கத்தில் குடியிருக்க செஞ்சான். சஃபலம் எடுத்த ஷைத்தான் இவங்களை வழிகிறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருந்தான். ஏன்னா அந்த ஷைத்தான் எப்படியோ அவங்களோட நெருங்கி வேஷம் உட்பட்டான்.
வேஷமுட்பட்டு இந்த மரத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் தடுத்த காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இதை சாப்பிட்டா நீங்கள் நிரந்தரமாக உயிர் வாழக்கூடியலாம் மாறிடுவீங்க, உங்களுக்கு சொர்க்கம் நிரந்தரமாக கிடைக்கும், நிரந்தரமாக உயிர் வாழ்வீங்க. அந்த நிரந்தரமாக உயிரவங்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இதை அந்த வானமும் சொன்னது. எனவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு மௌத்து வராமல் நிரந்தரமாக இதை அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம் என்று அப்படி அவங்களோட எண்ணங்களை போட்டு போட்டு அந்த மனிதன் அவன் ஷைத்தான், அதாவது மனிதன்ட்ட இயல்பாக காணப்படக்கூடிய அந்த மரதி அவன்ட்டுள்ள ஒரு அந்த மறக்கக்கூடிய தன்மையை பலவீன அந்த பலவீனத்தை சரியாக பயன்படுத்தி இவங்கள்ட்ட பலதையும் சொல்லி சொல்லி உள்ளத்தை அப்படி எண்ணங்களை ஏற்படுத்தி ஒரு மாதிரி அந்த மரத்தை சாப்பிட வச்சுட்டானு. அந்த மரத்தை சாப்பிட்ட வச்சத்தோட இப்போ அவங்களுக்கு அவங்களோட மறைக்கப்பட்டிருந்த ஆவரத்தெல்லாம் வெளியாக ஆரம்பித்தது, ஆடைகளெல்லாம் அப்படி அவங்கள்ட்ட நீங்க ஆரம்பித்தது, அவங்களோட ஆவரத்தெல்லாம் வெளியானது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குர்ஆன் சொன்னான் அவங்க அவன் சுவர்க்கத்தில் மரங்கள இலைகள் எடுத்து அதை கொண்டு அவங்க மறைக்க முற்பட்டாங்க என்று சொல்லி இப்போ அந்த குர்ஆன் தான் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா ஃபபதத்துஹுமா ஆதுஹுமா, அவங்களோட மறைவிடங்கள் அந்த ஆவரத்தெல்லாம் வெளியாக ஆரம்பித்து அவங்க சுவர்க்கத்தில் காணப்படக்கூடிய இலகோலையெல்லாம் தேடி அதை மறக்க ஆரம்பித்தாங்க என்று சொல்லி அந்த குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். இந்த பாதிப்பு ஏற்பட்டத்தோடு அந்த சுப்ஹான தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவங்களையும் இவங்களை மஹபாலி சேர்ந்து கண்டிக்கின்றான், என்னுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சு விட்டீங்க, எனவே நான் உங்களுக்கு ஷாப்பில் மாட்டேன்னு சொன்னி நீங்கள் கட்டளை மாறி செஞ்சு விட்டீங்க, எனவே இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு சுவர்க்கத்தில் வசிக்க முடியாது, சுவர்க்கத்தை உங்களுக்கு வசிக்க முடியாது, எனவே நீங்கள் ரெண்டு பேரும் பூமிக்கு இறங்கிடுங்க, உங்களை பூமிக்கு தாங்கன்னு போகிறோம் என்று சொல்லி அந்த சுப்ஹான தாலா அவங்க ரெண்டு பேரையும் பூமிக்கு அந்த அனுப்பினான். எனவே இப்போ பொதுவாக எங்கள்கிட்ட பலரும் சொல்லுவாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவங்க அவசரப்பட்டுட்டாங்க, சாப்பிடாமல் இருந்திருந்தால் நாங்களும் சுவர்க்கத்தில் தானே வாழ்ந்திருப்போம், அப்போ அவங்க சாப்பிடாமல் இருந்திருந்தால் நாங்களும் சுவர்க்கத்தில் நிற்போம், அவங்க சாப்பிட பயிற்சி நாங்களாம் சேர்ந்து இப்போ பூமியில் கஷ்டப்பட வாய்க்குது, எனவே அவங்க அந்தோட கட்டளைக்கு மாரிஷியாம் இருந்திருந்தால் நாங்கள் சுவர்க்கத்தில் இருந்திருக்கலாம் தானே என்று கேட்டால் அப்படி எங்களுக்கு கருத முடியாது. ஏனென்றால் அந்த அஸ்மானத்தால் ஆரம்பத்தில் மலக்கட்ட சொன்ன செய்தி என்னென்னா இது கால ரப்புகளில் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிரன் ஃபில்லார்லி ஹலீஃபா, ஆதம் அலி இஸ்லாத்த படைக்கும் போது அல்லாஹ் சொன்ன செய்தின்னா இந்த பூமியில் பிரதிநிதித்துவம் பண்ணி கண்டு அவங்க சந்ததி சந்ததியாக பெரிய ஒருத்தர் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சந்ததியை தான் படைக்க போயின்றேன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். அங்கே ஃபில் ஜன்ன சுவர்க்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சந்ததி அல்லாஹ் சொல்லலை, பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு படைப்பினத்தை தான் படைக்க போகிறேன்னு அல்லாஹ் சொன்னான். ஏன்னா இப்போ அந்தான் ஆரம்பத்தை எங்களை படைக்க நினச்சது சுவர்க்கத்துக்காக வேண்டிய அல்ல, எங்களை படைக்க நினச்சா அந்த பூமியில் தான் மலக்கட்டாக தான் அல்லாஹ் சொன்னான் நான் இந்த பூமியில் ஒரு சமூகத்தோடு உருவாக்க போகிறேன், ஏன்னா அந்த பூமிக்கு தான் நான் படைக்க போகிறேன். ஏன்னா சில காலங்கள் அந்த ஸ்மஹானத்தில் சுவர்க்கத்தை அவங்களை வச்சான், சுவர்க்கத்தில் வச்சு அந்த அவங்களுக்கு ஒரு உணர்த்துறான், அவங்களுக்கும் எங்களுக்கும் அந்த உணர்த்துறான், அந்தாக்கு மாறி சேரத்தினால பாக்கியங்கள் எப்படி இல்லாமல் போகலாம், அந்தாக்கு மாறி சேரத்தினால பாக்கியங்கள் எப்படி இல்லாமல் போகலாம்ன்றதை உணர்த்தி அந்த அவங்கள உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்போ அவங்க உண்மையில் படைக்கப்பட்டது அவங்க இதுக்கு தான் பூமிக்கு தான் படைக்கப்பட்டது, அவங்க சுவர்க்கத்துக்காக படைக்கப்படலாம், ஏன்னா பூமியில் இருந்து அவங்க வாழ்ந்து அவங்கள சந்தையெல்லாம் பிறகு கிராமத்து வரைக்கும் அப்படியே ஒரு சமூகம் இருக்கோம்னு தான் அந்த படைச்சது. சில காலங்கள் அவங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்தில் தான் வச்சேன், வச்சு போட்டு இப்படி ஒரு கட்டளை எல்லாம் விடுத்து அதை மாறி செஞ்சதுனால வர பாதிப்பாக அந்த உணர்த்துறான். எனவே சுவர்க்கம் அங்கே தப்புன்னு நாங்கள் வெளிப்படையே பார்க்குறோம். இதை மாதிரி தான் நாங்கள் அந்தாக்கு நாங்கள் மாறி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய மாறி செய்யும் போது எங்களுக்கு இருந்த பாக்கியங்கள் இல்லாமல் போகலாம் என்று அந்த எல்லாம் உணர்த்துகின்றான். இங்கே உணர்த்தி அந்த அவர்களத்துக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இப்போ எப்படியோ அவங்க அந்தாட கட்டளைக்கு மாறி செஞ்சாங்க, அது அவங்க மிச்சம் கவலைப்பட்டாங்க, அதில் பாதிப்பை நல்லா உணர்ந்தாங்க. ஏன்னா உலகத்துக்கு அவங்க அப்படியே இறக்கப்பட்டாங்க, உலகத்துக்கு இறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க உலகத்துக்கு எங்கே பகுதியில் அவங்க இறக்கப்பட்டாங்க இது சம்மந்தமாக குர்ஆன் எங்களுக்கு எங்கேயும் இடம் சொல்லலை, பூமியில் அவங்க இறக்கப்பட்டாங்க. அந்த சொன்னால் நீங்கள் ரெண்டு பேருமானா பூமியில் இறங்குங்க. ஏன்னா இப்போ சில வசனங்கள் தொடர்ந்து பக்கரால் ரெண்டு மூணு இடங்கள் வந்திருக்கின்றன, வரும்போது பாந்துக்கும் நிவாதி நதுவும், நீங்கள் உலகத்தை இறங்குங்க, உலகத்தில் இறங்கி அவங்க சந்ததிகள் பிரச்சனை பட்டு கொள்வீங்க, சிலர் சிலதைக்கெல்லாம் விரோதிகளாக மாறுவீங்க, சண்டையெல்லாம் முடிச்சு கொள்வீங்க, இப்போ நீங்கள் அப்படி போய்த்து பூமியில் வாழுங்கன்னு தான் நான் தான் சொல்கிறேன். அப்போ பூமியில் எந்த பகுதியில் அவங்க இறக்கப்பட்டாங்க இது சம்மந்தமாக சஹீஹான எந்த அறிவிப்புகளும் ஹதீஸ்களை வந்தில்லை, அதுக்கு முதல்ல குர்ஆன் அல்லாஹ் சொல்லவும் இல்லை, வந்து சஹாபாக்களை தட்டும் சரியான அறிவிப்புகள் வந்திருக்காங்க கேட்டானே அப்படியும் அறிவிப்புகள் வந்தில்லை. ஆனால் பரவலாக இது பேசப்படக்கூடிய செய்தி நாங்கள் சொல்கிறோம், ஸ்ரீலங்காவில் அவங்க இறக்கப்பட்டாங்க, அல்லது அவங்க இவங்க அரபு நாட்டில் மக்கால் ஜித்தா போன பகுதியில் அவங்க ஹவாலிசம் இறக்கப்பட்டாங்க என்றெல்லாம் பலர் பல கருத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இவை எதற்கும் நாங்கள் ஹதீஸ்களில் தெளிவான ஆதாரம் ஒன்றும் இல்லை, அவங்க எங்கே இறங்கினான்னு துறுதியாக சொல்ல முடியாது. முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் வரக்கூடிய மிக பலவீனமான ஒரு அறிவிப்பில் தான் வந்திருக்கின்றது.
அவங்க சொன்னாங்க சொன்னாங்க ஹைரு வாத்தியன் ரெண்டு பள்ளத்தாக்கள் சிறந்த பள்ளத்தாக்கள் காணப்படுகின்றன. அந்த ரெண்டு சிறந்த பள்ளத்தாக்கள் உலகத்தில் இருக்குது. அதில் ஒரு பள்ளத்தாக்கு வாதின் ஃபில்ஹின்ஸ் ஹிந்துன்னு இந்தியா. அப்போ இந்தியா பழைய சிறிலங்கா வரலாற்றில் போன பழைய வரலாற்றில் இந்தியா சிறிலங்கா ஒன்று தானே வந்து அந்த ஹிந்தில் இந்தியாவில் ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுகின்றது. அதில் ஆதம் அலிஸ்லாம் இறக்கப்பட்டாங்க. அடுத்த ரெண்டாவது மக்கா கிட்ட அங்கே ஒரு பள்ளத்தாக் காணப்படுது. அதில் ஹவ்வா அலிஸ்லாம் இறக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படக்கூடிய முசன்னஃப் அப்துல் ரசாக் வரக்கூடிய ஒரே ஒரு அறிவிப்பு தான் இது சம்பந்தமாக வந்தீங்க. அந்த அறிவிப்பும் கூட மிக பலவீனமான அறிவிப்பு, ஆதாரத்துக்கு எந்த வகையிலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மிக பலவீனமான அறிவிப்பு தான் வந்திருக்கின்றது. அந்த அறிவிப்பு தான் பிரபலமாகி இன்றைக்கு எங்கள்கிட்ட காணப்படுது. அவங்க ஹிந்தியில் இறங்கினாங்க. பழைய வரலாற்றில் ஸ்ரீலங்கா இந்தியா ஒன்று தான். ஏனையே அந்த ஸ்ரீலங்காவில் வந்து அந்த பாவாதமலை சிவனலி பாதமலைன்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்ரீபாதன்னு போதர் சொல்லுவாங்க, நாங்கள் பாவாதமலைன்னு சொல்கின்றோம். அந்த மலையில் இறங்கினாங்க. அவட கால்பாதம் மிக்கன்னு சொல்லப்படும். இதெல்லாம் ஆதாரபூர்வமான நாங்கள் வரலாற்றுகளை அல்லது நாங்கள் ஹதீஸ்களை பாரம்பரியத்துக்குள்ளே அறிவிப்பாளர் வரிசைக்கும் அப்படி அறிவிப்பாளர் வரிசைக்கொண்டு அறிவிக்கப்பட்ட செய்திகளெல்லாம் மிக பலவீனமான அறிவிப்பாளர் வரிசைக்கொண்டு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எங்கே இறக்கப்பட்டான செய்தி சொல்லப்பட்டிருந்தோம். அவங்க உலகத்தில் இறக்கப்பட்டாங்க, பிறகு அவங்க உலகத்தில் உண்டாக வாழ்ந்திக்கிறாங்க. அது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு செய்வாங்க. உலகத்தை வந்து அவங்க தான் செஞ்ச குத்தத்துக்காக தொடர்ந்து அவங்க மனம் நொந்து அழுது கொண்டு அந்தாட பிரார்த்தனை செஞ்சுன்னு இருந்தாங்க. அந்த பிரார்த்தனை சந்தர்ப்பத்தில் அந்த சொல்லி காட்டுகின்றான், ஃபத்தலக்கா ஆதம் ரபி கலிமாத்தின். அவங்க உலகத்தில் இறங்கினது பின்னால் ஆதம் அலி இஸ்லாம் அவங்க அந்தாட்டை இருந்து தான் தோபா செய்ததுக்கான சில வசனங்களை படித்து கொள்கிறாங்க. ரப்பன பலம்னு அம்புசன வயலம் தகஃபில்னா அண்டு சொல்லக்கூடிய அந்த துவா, அந்த வசனங்களை அவங்க ரெண்டு படித்து கொண்டு அவங்க அந்த வசனங்களை சொல்லி அந்தாட்ட தோபா செஞ்சாங்க. அதை பின்னால் அந்த சுபானுவத்தால் அவங்க தோபாவை ஏற்றுக்கொண்டான். ஆதம் அலி இஸ்லாம் அவங்க படைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட உயரம் அவங்களோட அகலங்கள் எப்படி இருந்தது இது சம்பந்தமாக அறிவிப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில அறிவிப்புகள் சரியான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன, சில இதில் பலவீன அறிவிப்புகளும் காணப்படுகின்றன. ஒரு பலவீனமான அறிவிப்பில் வந்திருக்கின்றது அவங்களோட உயரம் 60 முலம் உயரம் கொண்டவர்களாகவும் 7 முலம் அகலம் கொண்டவர்களாகவும் காணப்பட்டாங்கன்னு ஒரு செய்தி காணப்படுகின்றது. இது பலவீனமான அறிவிப்பாக காணப்படுகின்றது. இதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டும் வரக்கூடிய ஒரு சஹியான அறிவிப்பில் இப்னு ஹுசைமா முஸ்னத் அஹ்மத் போன கிதாபிலும் பதிவிக்கப்பட்ட வேறு பல கிதாபிலும் பதிவிக்கப்பட்ட ஹதீஸ், அதில் அந்த சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த உயரத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட உயரம் 60 முலங்களாக இருந்ததுன்னு சரி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவிக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் தஹபி ரஹ்மந்த் அவர்கள் அந்த ஹதீஸ் ஹாக்கிமான் சஹியான சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது ஆதாரபூர்வம் ஹதீஸ்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அவங்க 60 மூலம் கொண்ட உயரம் கொண்டவர்கள் காணப்பட்டார் என்ற செய்தி அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அவங்களோட அகலம் எவ்வளோ இருந்து அது சம்பந்தமாக எந்த செய்தியும் வந்தில்லை. இது வாய்ப்பு ஏன்னா அதனால் சஹியான அறிவிப்புன்னு வரட்டு நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு பேச முடியாது. சஹியான அறிவிப்பு வந்திருக்கின்றது 60 மூலம். 60 மூலம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு எங்களுக்கு 30 மீட்டருக்கான உயரமானது அந்த ஹதீஸில் வந்திருக்கின்னு அப்படித்தான் நாங்கள் படைக்கப்பட்டாங்க. அப்படி அடுத்தடுத்த சந்ததியில் வர செல்ல அந்த உயரம் குறைஞ்சு கொண்டே வந்தது. அவங்க முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ் தான் படைக்கப்பட்டாங்க அப்படி 60 மாதத்துக்கு. அது பின்னால் அப்படியே அப்படியே உயரங்கள் குறைஞ்சுக்கொண்டு வந்தது. குறைஞ்சின்னு வந்து இப்போ ரசூலோட சமம் இப்படி ஒரு வருஷத்து பழைய வந்துட்டாங்க என்று பின்னக்கு எங்களோட சராசரி உயரத்தை அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. இதுக்கு முன்னால் அப்படி இருந்து கொண்டு இருந்தது. அதுக்கு முன்னால் நாங்கள் பார்க்கலாம் வரலாற்றுகளையும் ராட்சத மனிதரை பற்றியெல்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஆதி சமது கூட்டத்தில் அவங்களோட உடம்பு சக்தி பலமெல்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த 60 மூலம் உயரம் வந்து தூரமான செய்தி ஒன்றல்ல. நாங்கள் தூரமாக இல்லையோ ஹதீஸ் சஹியாக வருமா இருந்தால் அதை நாங்கள் கட்டாயமாக பாரம்பரியத்துன்னு ஆகணும். மறைவான கைபு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான ஆதாரங்களோட ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட ஹதீஸ் வருமா இருந்தால் நாங்கள் கட்டாயம் பாரம்பரிக்கோம். அந்த அடிப்படையில் எங்களோட அப்பில் ஏற்றுக்கொண்டோ இல்லையோ அங்கே ஹதீஸில் தெளிவாக வந்திக்கு அதில் சஹியான அறிவிப்பு வந்திக்குது 60 மூலம் உயரத்தோடு அங்கே படைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன சுமார் 33 அந்த அளவுக்கு அவங்களோட மீட்டர் அளவுக்கு உயரம் காணப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் ஹதீஸில் வர அடிப்படையாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்கள் வரச்சல்ல அந்த உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே வந்தது. ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள வான்முகத்தில் வச்சு அந்த சில விஷயங்கள் அவங்கள செஞ்சான். அதில் ஒன்று தான் அந்த ஹதீஸ் அதில் தொடர்ந்து வர்றது. அவங்க 60 மூலம் முஷலம் கொண்டெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சுபானுவத்தால் அவங்களோட முதுகு அந்த தடவினான். முதுகு அந்த தடவி அந்த முதுகிலிருந்து அவங்களோட சந்ததியிலிருந்து உலகத்தில் படைக்கப்படக்கூடிய எல்லாரையும் நல்லா வழிபடுத்தினான். அவங்களோட ஆரம்ப மகன் தொடுத்து பின்னால் வரக்கூடிய எல்லாரையும் அவங்களோட படைப்பில் வரக்கூடிய எங்கடா அவங்களோட எல்லாரையும் அவங்களோட ரூஹ் எல்லாத்தையும் நல்லா வழியாக்கினான். வழியாக்கி காட்டினான். இதுதான் அவங்களோட சந்ததியில் வரக்கூடிய ஆக்கள். கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லாரையும் வழியாட்டினான். வழியாக்கி அந்த காட்டினான். வந்து காட்டி இவங்க தான் அவங்களோட சந்ததிகள்.
அந்த சந்ததியில் ஒவ்வொருத்தரும் அந்த காட்டியார் இவர் 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 இவர்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் வந்து காட்டப்பட்டு அதில் வருது. அவங்கள பேரை காட்டப்பட்ட கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் கொஞ்சம் காட்டி வச்சல அதில் ஒருத்தரை கண்டா கொஞ்சம் நல்ல பசந்தான ஒரு பிரகாசமான ஒருத்தரை கண்டான். அப்போ அதை பற்றி நம்ம பின்னாலே பார்ப்போம். அதில் கேட்டாங்க, இது யாருன்னு கேட்டால் அப்போ சொன்னாங்க, இவனுக்கு தான் ஊச்சு, இவர் தான் அவங்களோட மகன் தான் ஊச்சு, அவங்களோட சந்தையில் வரக்கூடிய மகன் தாவூதுன்னு சொல்லக்கூடிய நபி அவரை தான் சொன்னான். அப்போ அவரை கேட்டார், அவருக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்தீங்க, அவருக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்தீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, 60 வருஷம்தான் வாழ்நாள் கொடுத்தீங்க, அவரோட வயசு 60 வருஷம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிபாரிசு பண்ணுறாங்க, அவரோட வாழ்நாள் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா நல்ல மீன் வந்து, 60 வருஷமாக கொஞ்சம் நல்லா சொற்பகால மீன் வந்து. அப்போ இவங்களுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டது 1000 வருஷங்கள். அப்போ அவங்க பார்க்குறாங்க 1000 வருஷம், இருக்கு 60 வருஷம் வந்து. அப்போ அவங்க கேட்டாங்க, கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே சரி. அப்போ அந்த சொன்னால், அப்படி கூட்டி கொடுக்க தேலாது, உங்கள்கிட்ட வாழ்நாள் ஏதாவது கொடுக்குறோன்னா உங்களுக்கு கொடுக்க தேலும், உங்களோட வாழ்நாள் ஏதாவது நீங்கள் அவங்களோட வாழ்நாளை குறைச்சி அவருக்கு ஒரு பங்கு கொடுக்குறோன்னா கொடுக்க தேலும். அப்போ ஆந்த மலை சொன்னாங்க, என் வாழ்நாளில் நான் அவருக்கு 40 வருஷத்தை கொடுக்குறேன் என்று சொல்லி அப்படி 40 வருஷத்தை கொடுக்க சொன்ன செய்தியாக மலக்கிற அந்த சாட்சியை வச்சு பாரம்படுத்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வருஷம் வாழ்க்கை கொடுத்ததாகவும், அது பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மறந்த செய்தி நாங்கள் பின்னால் பார்ப்போம், அவங்களுக்கு மலக்குள் மௌத்து அவங்கள உயிரை கைப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த செய்தியை மறந்துட்டாங்க. அப்போ சொன்னால் இன்றைக்கி நம்ம 40 வருஷம் எனக்கு மிகிக்குது, என் பேலன்ஸ் சீக்குது. அப்போ அந்த அப்போ ஞாபகப்படுத்த நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டீங்க சரி, மலக்குள் மௌத்து சொல்லினார் வந்து சரி. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் வந்தால் வழிப்படுத்தி காட்டினா, அது சில அறிவிப்பில் வந்திருக்கின்றது, இவங்கள சந்தையை வெளிப்படுத்தி காட்டி இவங்கள்லாம் சுரக்கத்து போகக்கூடிய ஆக்கள், இவங்கள்லாம் நரகத்து போகக்கூடிய ஆக்கள், அப்படி அடையாளப்படுத்தி காட்டினாலும் சில அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அதுக்கப்புறம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் இங்கே உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலப்பகுதியில் அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும், அன்றைய காலப்பகுதியில் அவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் உணவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த உலகத்தில் பூமியில் உற்பத்தி செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னே அவங்க அப்படியே எல்லாம் பயிர் செய்ய தொடங்கினாங்க. அதே மாதிரி மந்தைகள் அவங்களுக்கு உருவாக்கப்பட்டு மந்தை அமைப்பெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஆதமலைஸ்லாம் அந்த பிள்ளைகளை சிலர் விவசாயம் செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி வேலை சிலர் மந்தை மேய்ப்பல் தொழில் செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி அவங்களோட சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்து இங்கே அந்த அவளை வாழ வச்சான். வாழ வச்சு அவங்களுக்கு நிறைய சந்ததி பெருக்கத்திலும் அந்த ஏற்படுத்தினான். அந்த சந்ததி பெருக்கத்தினூடாக அப்போ உலகத்தில் அந்த அஸ்மானத்தில் மனிதர்களை அந்த பிறக்க வச்சு வச்சான். ஏன்னா இப்போ அந்த ஆசிரியர்தான் நம்மளை ஒரு ஆத்மானி தான் நாங்கள் உடைச்சோம், மின்னப்சியம் வாஹிதா. அந்த ஆசிரியர் எங்களை மனித சமுதாயத்தையும் ஒரே ஒரு உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் மோலா படைத்தோம். அது அவங்கள முதலாவது படைத்து அவங்களோட உடம்புலேருந்து தான் அப்படியே அஹம் வலிசாக படைக்கப்பட்டு அதிலிருந்து தான் எல்லாமே பெருகிக்கணும் போனோம் அது. அப்போ அங்கிருந்தே அந்த அஸ்மானத்தால் எல்லாம் பெருசு ஆகினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மார்க்கத்தை அவங்களுக்கு அந்த அஸ்மான சில வணக்கங்கள் எல்லாம் காட்டி கொடுத்து சில சட்டத்திட்டங்களும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அதில் அவங்களுக்கு நிக்கான சட்டத்தில் வித்தியாசமான நடைமுறை காணப்பட்டது. அதாவது அவங்கள்ட்ட இப்போ ஒரு குடும்பம் தானே இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இப்போ சந்ததி பிறக்கிறாங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. இப்போ அவங்க பிறக்கக்கூடிய எல்லாருமே அவங்க சொந்த பிள்ளைகள், ஏன்னே தாத்தா தங்கச்சி நானா தம்பி இப்படி தான் நிலைமை இருப்பான். அப்போ இப்போ குடும்பத்தை பெருசாக போனிப்போம் அது. அதுக்கு அந்த அன்றைய காலத்தில் சட்டம் அனுமதி இருந்தது, அவங்க சகோதர சகோதரர்களிடையே திருமணம் செஞ்சு வரலாம், இப்படி ஒரு அனுமதி காணப்பட்டிருந்தது. அந்த அமைப்பில் சில இஸ்ராயலியாத்தில் வரக்கூடிய சில அறிவுகள் காணப்பட்டிருக்கின்றது. அது சில தாபியங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. சகல சில அறிவிப்பு வந்திருக்கு வந்து அவங்கள்ட்ட, அதாவது ஒவ்வொரு முறையிலையும் மாதம் இஸ்லாம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறப்பாங்க, ரெட்ட குழந்தைகள் தான் பிறக்கும் அது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படி பிள்ளை பிறப்பாங்க. பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க எப்படி திருமணம் நடக்குமாண்டா, முதலாவது ஷூலில் பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளை, ரெண்டாம் ஷூவில் பிறக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய அவங்க கல்யாணம் செஞ்சு சொல்லுவாங்க. அது மாதிரி ரெண்டாம் ஷூவில் பிறந்த ஆம்பளை பிள்ளை முதலாம் ஷூவில் பிறந்ததை செஞ்சு வருவாங்க. ஒரே ஷூவில் பிறந்த நானாம் தம்பியும் கல்யாணம் முடிச்சு வர மாட்டாங்க. ஏன்னா முதலாம் முறையில் பிறந்த ஆம்பளை பிள்ளை ரெண்டாம் முறையில் பிறந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிப்பாங்க. ரெண்டாம் முறையில் பிறந்த அந்த ஆம்பளை பிள்ளை வந்து முதலாம் முறையில் பிறந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிப்பாங்க. இப்படித்தான் வந்து 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 அதுக்கு பின்னால் அந்த கட்டம் தாண்டி வந்தது பின்னால் அது பிறகு சகோதர சோழர்கிட்ட திருமணம் செய்கிறது அப்போயே ஹராமாக்கப்பட்டு முடிஞ்சிட்டு தோராத்தில் கூட அது ஹராமாக்கப்பட்டு தான் நிற்குவாங்க. இப்போ ஆரம்பத்தில் அந்த சந்ததி பெருக்கத்தை இப்படி ஒரு தேவை இருந்து அதனால் இப்படி ஒரு அனுமதி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் பார்க்கலாம் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, ஒத்துல அலைஹிம் நபாபினி ஆதம் பில் ஹக், ஆதம் அலி இஸ்லாம் அவங்களோட ரெண்டு பிள்ளைகளை செய்து நீங்கள் உண்மையாக நாங்களை சொல்லி காட்டுங்க என்று சொல்லி ஒரு ஆதம் அலி இஸ்லாமோட ரெண்டு பிள்ளைகள் கடையில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் பேசி காட்டுகின்றது. அதில் ஏன் சர்ச்சைக்குரிய காரம் அதெல்லாம் குர்ஆனில் தெளிவாக ஹதீஸ்களையும் ரசூலாத்தட்டும் வந்திடலாம் அது. ஆனால் இப்படிப்பட்ட அந்த தாபியங்களை சொல்லத்தட்டும் அறிவிக்கப்பட்ட சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. இந்த கல்யாண பிரச்சனை தான் அந்த பிரச்சனை வந்து
அவங்கள இருந்த ஒரு மகன் வந்து ஆபிலன்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தார். அவரோட ஒரு சகோதரி பிறக்கிறார். அந்த சகோதரி நல்ல அழகக்கூடிய ஒரு பெண்ணாக காணப்பட்டார். அதே மாதிரி ரெண்டாவது ஷூவில் பிறந்த ஒரு பிள்ளை ஆபிலன்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவரோடையும் ஒரு சகோதரி கல்யம் பிறக்கிறார். அவருக்கு வந்து அழகு குறைச்சல். இப்போ அண்டைக்குள்ளே அந்த திருமண நடைமுறைப்படிக்கு காபியல் கல்யாணம் முடிக்கணும், ஹாபியலோட பிறந்த பொம்பளை பிள்ளை. ஹாபியல் கல்யாணம் முடிக்கணும், காபியலோட பிறந்த பொம்பளை சகோதரியார். ஆனால் காபியல் பார்க்குறார், அவருக்குன்னு கூட பிறந்த அவரோட ரெட்டை பிள்ளையாக பிறந்த பொம்பளை பிள்ளை நல்ல அழகாக ஆயிக்கிறார். ஹாபியலோட பிறந்த வந்து அப்படி அழகு கொஞ்சம் குறைச்சலாயிருந்தார். அதனால் அவருக்கு தந்த சகோதரியை தந்த மற்ற சூழலை பிறந்த சகோதரனை கொடுத்து போட்டு இவரை முடிக்கிறது புரிய வரலாம். ஆனால் அவருக்கு புரிய பிடிவாதமாக இருந்தார், நான் என்னோட கூட பிறந்த அந்த ரெட்டை பிள்ளையில ஒன்றை தான் நான் முடிப்பேன், மற்ற முடிக்க மாட்டேன். அதில் பிரச்சனையை பட்டால் அப்போ அந்த பிரச்சனையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சார்ஜ் போட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த அக்கா வேண்டி ஒவ்வொரு குர்பான் செய்யுங்க. அது அந்த குர்பானில் யார்கிட்ட குர்பானை அந்தா பாரமெடுக்கிறான்னா அவங்கள செய்ய முடிவை நாங்கள் பாரமெடுப்போம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுதான் இது கர்ரபா குர்பானன். அதில் காபீலன்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரன் வந்து அவர் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். அதனால் அவர் அந்த தானியங்களை ஒரு கட்டை கொண்டு வந்து வச்சார், அந்த அக்கானு குர்பான் கொடுக்குறேன்னு சொல்லி. மற்ற ஹாபியலான் செல்லக்கூடியவர் வந்து அவர் வந்து கால்நடைகளை வச்சு அவர் மேய்ந்து கொண்டிருந்தார். அவர் நல்ல கொழுத்த ஒரு ஆட்டனை கொண்டு வச்சார் குர்பானாக. இப்போ குர்பானை இந்த இரண்டு வந்தாக்கானே கொடுக்குறேன்னு அவர் கொண்டு வச்சுக்கிறான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வானத்துலேருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த குர்பானில் வந்து ஆட்டை அப்படியே எடுத்து கரைச்சிட்டு போய்த்தது அப்படி ஒன்று செய்யலாம். அதுதான் ஃபத்து கொப்பிலும் இன்னும் ஹதீமா ஒத்தட்டின் அதை கபூல் செய்யப்பட்டு மற்றட்டாக கபூல் செய்யப்படலை. அந்த கபூல் செஞ்சதுக்குள்ள அடையாளம் தான் நெருப்பாக சுட்டுவாங்க, மற்றவட்டாக கபூல் செய்யப்படலாம். அது இதனால் அந்த காபியலுக்கு வந்து ஹாபியல் மேலே சரியான பொறாமை ஏற்படுகின்றது. காபியலில் அந்த அவட்ட அந்த பயிர்களான அந்த பாரமெடுக்கல, ஹாபியல் சொன்ன அவட்ட பக்கம் தான் நியாயம் இருந்தது. ஏன்னா இப்போ அவட்ட குர்பான் அங்கே பாரமெடுக்கப்பட்டாச்சு. இப்போ அதனால் அந்த பொறாமை ஏற்பட்டு அந்த பொறாமை நாளுக்கு நாள் அது குரோதமாக இல்லாமல்